குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பெருந்தொற்று சவாலுக்கு இடையே பாதுகாப்பாக தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா. தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 20 பேர் உட்பட 939 பேர் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் பெற தேர்வு. ₹10 கோடி மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள தமிழ்நாடு ஆளில்லா விமானக் கழகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இந்தியா.